கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் காலப்பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 74. மனிதருடைய ரட்சிப்பு கடுத்த மாபெரும் சிற்பாசாரியான தேவனுடைய திட்டத்தில் ஏதோ ஒரு மிகவும் முக்கிய பாகம் இன்னும் முழுவதும் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் புதிய பிரபுவும் இயேசு புதிய யுகமும் வெகு காலத்திற்கு முன்பே ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏன் அந்த புதிய யுகம் இன்னும் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும், சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கும் தற்கால தீமையின் ஆட்சியானது பின் கிறிஸ்துவின் கீழ் நீதியின் அரசாட்சியாக மாறும் விதம் எவ்வாறு என்பதும், இதன் பின்பு முழுவதுமாக எடுத்துரைக்கப்படும் ஆர்வத்தை தூண்டும் முக்கியமான கருத்துகளாகும். ஆனால் இப்போது சாத்தானின் கீழ் உள்ள இவ்வுலக ராஜ்யங்களானது ஏற்ற சமயத்தில் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்தவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறும் என்பதை மட்டும் இந்த இடத்தில் சொல்வது போதுமானது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15. இந்த மாறுதல் மகா உபத்திரவ காலத்தில் நடக்கும் என இவ்வசன பகுதியின் தொடர் வாக்கியங்கள் காண்பிக்கின்றன. இது குறித்து இயேசு சொல்லும் போது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டிற்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது, கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் என்றார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3:22-27 முடிய. இவ்விதமாக கிறிஸ்துவின் நீதியும் சமாதானமும் நிறைந்த ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக சாத்தான் முதலில் கட்டப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு கிரியை செய்யாதபடிக்கு தடுக்கப்பட வேண்டும் என்று நாம் போதிக்கப்படுகிறோம். சாத்தான் கட்டப்படுதலே புதிய யுகத்தின் முதல் வேலையாக காண்பிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:2. இந்த எல்லா உலகங்களும் யுகங்களும் இப்பூமிக்கே அடுத்தது என்பதையும், யுகங்களும் கால பகுதிகளும் மாறி மாறி கடந்த போதிலும் பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, பிரசங்கி 1:4 என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு அப்போஸ்தலர் பேதுரு இக்கால பகுதிகளை தனித்தனியான வானங்களும் பூமியும் என்று அழைக்கிறார். இங்கு வானங்கள் என்ற வார்த்தையானது மேலான அல்லது ஆவிக்குரிய ஆட்சி அதிகாரங்களையும், பூமி என்ற வார்த்தையானது மனிதனுடைய அரசாட்சி மற்றும் சமூக அமைப்புகளையும் அடையாளப்படுத்துகிறது. அவ்வகையில் அப்போதிருந்த முதல் வானங்களும் பூமியும் அல்லது அப்போதிருந்த ஒழுங்குமுறைகளும் அமைப்புகளும் தங்கள் நோக்கம் நிறைவேறினவுடன் ஜலப்பிரளயத்தில் முடிவடைந்தன. ஆனால் இயற்கையான வானங்களும் பூமியும் ஒழிந்து போகாமல் அப்படியே நிலைத்திருக்கின்றன. அதே போல இப்போதிருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினி உருகுதல் என்ற அடையாளங்களால் குறிப்பிடப்பட்ட குழப்பம், உபத்திரவம், நாசம் முதலிய பேரிரைச்சலோடு அகன்று போகும். பலவானாகிய சாத்தான் கட்டப்படும் போது தன்னுடைய வல்லமையை நிலைநிறுத்த போராடுவான். இப்போதிருக்கிற அரசாங்க சமுதாய ஒழுங்குமுறைகளும் அமைப்புகளும் இயற்கையான வானங்களும் பூமியும் அல்ல, ஒழிந்து போகும். தற்போதைய வானங்களானது ஆவிக்குரிய அரசாட்சி முறை. புதிய வானங்களுக்கு அதாவது கிறிஸ்துவின் ஆவிக்குரிய அதிகாரத்திற்கு வழி கொடுக்க வேண்டும். தற்போதைய பூமி சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் ஒழுங்குபடுத்தப்பட்ட மனித அமைப்புகள் கர்த்தருடைய நாளின் ஆரம்பத்தில் சூளையைப் போல எரிகிற அக்கினியில் உருகி கரைந்து போக வேண்டும். மல்கியா 4:1. அதைத் தொடர்ந்து இப்பூமியின் புதிய அதிபதியாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்றாற்போல் ஒழுங்குபடுத்தப்பட்ட சமூக அமைப்புகள் புதிய பூமி உண்டாகும். தற்போதைய அமைப்புகள் புதிய மற்றும் சிறந்த ராஜ்யத்திற்கு வழி கொடுக்கும் போது நீதியும் சமாதானமும் அன்பும் மனுஷருக்குள்ளே ஆளுகை செய்யும். அந்த ராஜ்யத்தின் அஸ்திவாரம் கண்டிப்பான நீதி நியாயத்தின் மேல் இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.